போர்ச்சுக்கல். கடல் வழி பயணத்திலும் வாணிபத்திலும் தலை சிறந்து விளங்கிய போர்த்துகீசிய நாடு தென்மேற்கு பகுதியில் ஐபீரிய தீவுக்குறையில் அமைந்துள்ள ஐரோப்பிய நாடாகும். தென்மேற்கில் அட்லாண்டிக் பெருங்கடலாலும் வடகிழக்கில் ஸ்பெயின் நாட்டாலும் சூழப்பட்டுள்ள இந்நாட்டின் பெயரானது போர்ட்டோ என்ற பிரபலமான நகரின் பெயரிலிருந்து உருவான லத்தீன் மொழி சொல்லாகும். அதிகாரப்பூர்வமாக ரிப்பப்ளிக் ஆஃப் போர்ச்சுக்கல் என்று அழைக்கப்படும் இந்நாட்டை பற்றிய உண்மைகளுடன் அதன் வரலாறுகள், கலாச்சாரம், மக்கள் மற்றும் கண்டுபிடிப்புகள் பற்றியும் மேலும் சில சுவாரஸ்யமான தகவல்களை பற்றியும் இந்த வீடியோவில் காண்போம். 1,15,00,000 மக்கள் தொகை கொண்ட இந்நாடு லிஸ்பன் என்ற நகரை தனது தலைநகராக கொண்டுள்ளது. இது அந்நாட்டின் மிகப்பெரிய நகரமாகவும் மேற்கு ஐரோப்பாவின் கட்டிடக்கலையை எடுத்துரைப்பதாகவும் உலகின் மிக பழமையான நகரங்களில் ஒன்றாகவும் விளங்குகிறது. போர்ச்சுகல் நாட்டின் ஆட்சி மொழி போர்த்துகீசிய மொழியாகும். இந்நாட்டில் சுமார் 1 கோடி பேர் இம்மொழியையே பேசினாலும் உலகம் முழுவதும் 20 கோடி மக்கள் போர்த்துகீசிய மொழியையே பேசுகின்றனர். உலகில் பெரும்பாலும் பேசப்படுகின்ற மொழிகளில் போர்த்துகீசிய மொழி 6வது இடத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. உலக புகழ்பெற்ற கடல்வழி பயணரான வாஸ்கோட காமா போர்த்துகீசிய நாட்டவராவார். வறுமை நிலையில் இருந்த நாட்டை இவரது பயணத்தின் மூலமாக பின்னாளில் செல்வமிக்க நாடாக மாற்றினார். 1498 ஆண்டில் இந்தியாவின் கோழிக்கூட்டிற்கு வந்திறங்கிய காமா இந்தியாவில் 3 மாதங்கள் தங்கியிருந்தார். இவர் மீண்டும் போர்ச்சுக்கல் நாட்டிற்கு திரும்பிச் செல்கையில் விலை உயர்ந்த பொருட்களை எடுத்துச் சென்றதால் அங்குள்ள ஐரோப்பிய வணிகர்கள் இந்தியாவிற்கு செல்ல அதிக ஆர்வம் காட்டினர். பின்னர் மீண்டும் இந்தியா வந்த வாஸ்கோட காமா 1524 உடல் நலிவுற்று கொச்சியிலேயே மரணமடைந்தார். நீங்கள் டால்ஃபின்களுடன் தொடர்பு கொண்டு அதனுடன் நீந்தி விளையாடக்கூடிய வகையில் உள்ள ஒரே ஐரோப்பிய நாடு போர்ச்சுக்கல் ஆகும். இது அந்நாட்டின் அல்கராவில் உள்ள சூமரைன் என்ற கடல் பூங்காவில் இந்த விளையாட்டை மக்கள் அனுபவிக்கின்றனர். போர்ச்சுக்கல் நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்யும் வைனானது போர்ச்சுக்கல் நாட்டின் தேசிய பானமாகும். கலை, இசை, நாடகம், நடனம் போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் இந்நாடு அலைசறுக்கு விளையாட்டுப் போட்டிகள் விளையாடுவதற்கான ஏற்ற இடமாகும். ஹவாயன் மெக்னர்மா என்ற போர்த்துகீசியர்தான் உலகிலேயே 90 அடி உயரமிக்க மிகப்பெரிய அலையில் சர்ஃபிங் செய்து உலக சாதனையை போர்ச்சுக்கல் நாட்டில்தான் செய்து காட்டினார். உலகிலேயே நீருக்கடியில் செயற்கையாக உருவாக்கப்பட்ட தி ஓஷன் ரிவல் என்ற பூங்கா போர்ச்சுக்கல் நாட்டில்தான் அமைந்துள்ளது. உலகிலேயே போர்ச்சுக்கல் நாட்டில் மட்டும்தான் அதிநவீன வசதி கொண்ட மல்டிபன்கோ என்ற ஏடிஎம் செயல்பாட்டில் உள்ளது. இந்த ஏடிஎம்மின் மூலமாக திரையரங்க டிக்கெட்டுகள், மின்வரி, தண்ணீர் வரி, பண பரிமாற்றம், தொலைபேசி கட்டணம் மற்றும் விமான டிக்கெட்டுகள் உட்பட 60க்கும் மேற்பட்ட செயல்பாடுகளை கொண்டுள்ளது. இந்த மல்டிபன்கோ என்ற இந்த ஏடிஎம் 2001 இருந்து போர்ச்சுக்கல் நாட்டில் இயங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. போர்ச்சுக்கல்லின் மாண்டாண்டோ நிலப்பரப்புதான் உலகிலேயே அதிக அளவில் அறுவடை செய்யப்படும் கோர்க் மரங்களாகும். உலகிற்கு தேவையான 50% கோர்க் போர்டுகள் போர்ச்சுக்கல்லில் தான் தயாரிக்கப்படுகிறது. இந்த மரம் தீப்பற்றும் பண்புகளையும் மீள்தன்மை கொண்டதாகவும் காணப்படும் இந்த மரம் வைன் ஸ்டாப்பராகவும் பயன்படுகிறது. 2012 போர்ச்சுக்கல் நாட்டின் சண்டரம் நகரில் உலகிலேயே மிகப்பெரிய ஆம்லெட்டை உருவாக்கி உலக சாதனையை படைத்தனர். 6 மணி நேரத்தில் 55 பேர் 6,466 கிலோ எடை கொண்ட ஆம்லெட்டை உருவாக்கி கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் புத்தகத்திலும் இடம்பெற்றுள்ளனர். ஓராண்டில் 300 நாட்களுக்கும் மேல் சூரியன் சுட்டரிக்கும் காலநிலையை கொண்ட போர்ச்சுக்கல் நாட்டில்தான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ, வாஸ்கோடா காமா, ஃபெர்டினாண்ட் மெஹலன், ஹென்றி தி நேவிகேட்டர் என்ற பிரபலமான கண்டுபிடிப்பாளர்களும் வீரர்களும் பிறந்த நாடாகும். 2002 முன்பு வரை போர்த்துகீசி எஸ்கடோ என்ற நாணயத்தை பயன்படுத்தி வந்த இந்நாடு ஈரோவை அறிமுகப்படுத்திய பின்பு பழைய எஸ்கடோ நாணயத்தை 2022 வங்கியில் யூரோவாக மாற்றிக்கொள்ள அந்நாடு 20 ஆண்டுகாலம் அவகாசம் கொடுத்துள்ளது. ரோம் நகரை விடவும் மிக பழமையான நகரம் போர்ச்சுக்கல் நாட்டின் லிஸ்பன் நகரமாகும். இந்நகரத்தில் தான் ஐரோப்பாவிலேயே மிக நீளமான பாலம் அமைந்துள்ளது. 17 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த பாலத்தின் பெயர் வாஸ்கோடகாமா பாலமாகும். இங்கிலாந்திற்கும் போர்ச்சுக்கல் நாட்டிற்கும் இடையே 1373 ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானது. தற்போது வரை இரு நாடுகளுக்கும் இடையிலும் நடைமுறையில் இருக்கும் இந்த ஒப்பந்தம்தான் உலகிலேயே மிக பழமையான அமலில் இருக்கும் ஒப்பந்தமாகும்.
2008 முதல் கைரேகையுடன் கூடிய அடையாள அட்டைகளை அறிமுகப்படுத்திய முதல் நாடு போர்ச்சுகல் ஆகும். சராசரியாக ஆண்டுதோறும் 13 மில்லியன் மக்கள் வருகை தரும் போர்ச்சுகல் நாட்டில் யுனெஸ்கோ அமைப்பினால் அங்கீகரிக்கப்பட்டு 15 அதிகமான உலக பாரம்பரிய களங்கள் அமைந்துள்ளது. மழை மற்றும் சூரிய ஒளியில் இருந்து மக்களை காக்க தென் போர்ச்சுகீசிய நாட்டில் அகியுடா என்ற சிறிய கிராமத்தில் இந்த கொடை திருவிழா கொண்டாடப்படுகிறது. கண்ணை கவரும் வண்ண வண்ண கொடைகளை தெருவின் மேல் பகுதியில் கூரை போல அமைத்து நிழல் தரும் உள்ளூர்வாசிகள் இந்த மிதக்கும் கொடையினுள் கலாச்சாரம் மற்றும் கலைகளின் ஊக்குவிப்பு நிகழ்ச்சிகளையும் விளையாட்டுகள், பொழுதுபோக்கு, உணவு மற்றும் கைவினை பொருட்களை கொண்டும் இந்த திருவிழா கொண்டாடப்படுகிறது. இது எல்லா வருடமும் ஜூலை மாதத்தில் தொடங்கும் இந்த திருவிழா சூரிய ஒளி மற்றும் மழையின் பாதுகாவலனாக கருதி இந்த கொடை திருவிழா கொண்டாடப்படுகிறது. பெரும்பாலும் ரோமன் கத்தோலிக்க மதத்தை கொண்ட இந்நாட்டின் பிரபலமான விளையாட்டு ஃபுட்பால் ஆகும். 1911 அறிமுகப்படுத்தப்பட்ட போர்ச்சுகல் நாட்டின் தேசிய கொடியின் சிகப்பு நிறம் 1910 நடைபெற்ற புரட்சியை குறிப்பதாகவும் பச்சை நிறம் எதிர்கால நம்பிக்கையை உணர்த்துவதாகவும் நடுவில் உள்ள வட்டம் கடல்வழி பயணத்தின் மூலம் அந்நாட்டில் புகழ்பெற்ற பிரின்ஸ் ஹென்றி தி நேவிகேட்டரின் நினைவாகவும் அதனுள் உள்ள வெள்ளை கேடயம் கிறிஸ்துவ மதத்தையும் குறிப்பதாகும். புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உற்பத்தியில் போர்த்துகீசிய நாடு உலகில் முதன்மையாகவே திகழ்கிறது. இந்நாட்டினுடைய 70% மின்சாரம் நீர், காற்று மற்றும் சூரிய ஒளியின் மூலமாகவே உற்பத்தி செய்யப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் கடல் அலைகளின் இயக்க ஆற்றல் மூலமாகவும் மின் உற்பத்தி பெறப்பட்டு புவி வெப்பமாதலை தடுக்கும் நோக்குடனும் இந்நாடு செயல்படுகிறது. 1755 ஏற்பட்ட நிலநடுக்கம்தான் போர்த்துகீசிய வரலாற்றிலேயே நிகழ்ந்த மிகப்பெரிய நிலநடுக்கமாகும். மிகப்பெரிய சுனாமி அலைகளுடன் அதில் 2,75,000 பேர் இறந்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மோனல் டி ஒலிவியா, இவர்தான் உலகில் மிக நீண்ட கால திரைப்பட துறையில் பணியாற்றிய இயக்குனர் ஆவார். 1908 பிறந்த இவர் ஏப்ரல் 2, 2015 இறப்பதற்கு முன்பு வரை பட இயக்குனராகவே பணியாற்றினார். 106 வரை வாழ்ந்த இவர் அவருடைய 103 வயது வரை திரைப்படத்தை இயக்கி வெளியிட்டு சாதனை படைத்துள்ளார். இதுபோன்ற பல்வேறு சிறப்புகளை கொண்ட இந்நாட்டினுடைய பொருளாதாரம் அதீத வளர்ச்சி அடைந்து வருவதும் புகழ்பெற்ற அழகிய கட்டிடக்கலைகள், கடற்கரைகள், பெல்லம் டவர், பார்க்குகள், நேஷனல் பிளேஸ் ஆஃப் பெனா, ஜெரோனிமஸ் மொனஸ்ட்ரே, கொபாட்டா ரோகோ கலங்கரை விளக்கம், மடேரா, போர்ச்சுகல் நாட்டின் அருகில் உள்ள சிறு சிறு தீவுகள் போன்றவை இந்நாட்டிற்கு வரும் சுற்றுலா பயணிகள் காண வேண்டிய அற்புத இடமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், TMM TV தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.